हेलो फ्रेंड्स, वेलकम टू नायगी फैशन्स। इनकी आरी क्लास टू दा पाकपर क्लास बेसिका मिस्टेक्स वो अभी नम्बर रेटिफ पड़े अभी चिना चिना टिप्स को नोट पड़ी वेको। फर्स्ट टिप पाती नीडल शुड बी इन 90 डिग्री। नीडल वो नम्बर वर्क स्टार्ट पड़ी कंप्लीट पड़े वाकम पोसीशन वो 90 डिग्री दाँ क्रासा अंतमारा पिटकूड़ा। सो बिगिनर्स मेन सोलें नीडल वो 90 डिग्री दाँ। सेकंड पॉइंट पातक टेक अ बैक स्टिच बिफोर स्टार्ट वर्क। नम्बर चेन स्टिच स्टार्ट पड़े अब स्टिच पड़ेम फर्स्ट चेन एड़ने फर्स्ट चेन एड़ने बैक स्टिच अदक्रमें स्टिच कंटिन्यू पड़नों बैक स्टिच पड़ी अंद स्टार्टिंग नाट पोटरपोलिंगला अदु मेल एलंबी वर्रदुक्कु चांस इरुक्कु। सो नी वर्क एल्लाम मुडिच्चिट्टु अंद नाट कट आयिडुच्चुना ओरु थ्रेड कट्टनालुमे मोत्तम रिमूव आगु अरी वर्क्ल। सो अदु मैंडल वेच्चुकोंगा एप्पवुमे ओरु लाइन स्टिच पण्ण पोरोम अप्पडिना बैक स्टिच पोट्टु स्टार्ट पण्णनुम। नेक्स्ट मेक अ बिग स्टार्टिंग नाट अप्पडिना साइज़ल सोल्रेन साइज वंदु कोंजम தடியான ஸ்டார்டிங் நாட் போட்டுக்கணும். ரெண்டு மூணு ஸ்டார்டிங் நாட் வந்து சின்னதா போடிங்கனா அந்த கிளாத்ல இருக்க ஹோல விட சின்னதா இருந்துச்சுனா நீங்க ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டைட் பண்றதால ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த நாட் வந்து மேலே எழும்பி வந்துரும். சோ ஸ்டார்டிங் நாட் செயின் ஸ்டிட்ச் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நாட் போட்டு ஃப்ரேம் கீழே வச்சு இழுப்பீங்களா அந்த நாட் ஸ்டார்டிங் நாட் வந்து கொஞ்சம் அந்த கிளாத்ல இருக்கிற ஹோல்ல இருக்கிற சைஸை விட அதிகமா இருக்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் फोर्थ மேக் அ ஸ்மால் ஸ்டிட்ச் बिफोर எண்ட் நாட். செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டோம் எண்ட் நாட் போட போறோம் இல்ல சின்னதா ஒரு நாட் போட்டு பக்கத்துல சின்ன நாட்டா போட்டு அதுக்கு அப்புறமா நீங்க எண்ட் நாட் போடணும். நெக்ஸ்ட் फिफ्थ பாயிண்ட் பாருங்க டர்ன் தி நீடில் பேஸ்ட் ஆன் தி டைரக்ஷன்ஸ். டைரக்ஷன் எந்த பக்கம்லாம் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம எந்த பக்கம் லைன் வரையிட்டு போறோமோ அந்த டைரக்ஷன்ஸ் கேத்த மாதிரி இந்த ஹெட் பார்ட் இருக்குல்ல நீடலோட டைரக்ஷனும் அத டர்ன் பண்ணி போகணும். இது வந்து முழுக்க முழுக்க பிகினர்ஸ்க்கான நோட்ஸ். இது 6th பாத்தீங்கன்னா should practice all the directions don't rotate the frame. இது வந்து நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. நான் கூட பிகினர் லெவல்ல பண்ணியிருக்கேன். நம்ம வந்து அந்த neck directions கேத்த மாதிரி போடாம ஏதாவது ஒரு பக்கம் கம்ஃபர்ட்டபலா பிராக்டீஸ் பண்ணிருப்போம். லைக் மேல இருந்து போடுற ஸ்டிட்ச் சில பேருக்கு கம்ஃபர்ட்டபலா இருக்கும், சில பேருக்கு கீழ இருந்து மேல போடுற ஸ்டிட்ச் கம்ஃபர்ட்டபலா பழகி இருப்பீங்க. சோ நீங்க அந்த டர்ன் வரும்போதெல்லாம் ஃப்ரேமை திருப்பி திருப்பி நமக்கு எந்த சைடு கம்ஃபர்ட்டா இருக்கோ அந்த பக்கமே ஸ்டிட்ச் பண்ணிட்டு போவோம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்படி பண்ணீங்கன்னா ஓகே. இன் கேஸ் நீங்க கார்ட் போட்டீங்கன்னா எந்த டைரக்ஷனால நம்ம செஞ்சாகணும் அதுக்காக ஃப்ரேம்ல வர்க் பண்ணும்போதே மைண்ட்ல வெச்சுக்கோங்க எல்லா டைரக்ஷன்லயும் நம்ம பிராக்டீஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. బిగినింగ్ స్టేజ్ல நீங்க இந்த தப்பு பண்ணாம எல்லா டைரக்ஷன்லயும் பிராக்டீஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படினா கார்ட்ல நீங்க வர்க் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சோ பிராக்டீஸ் ஆல் தி டைரக்ஷன்ஸ் டோன்ட் ரொட்டேட் தி ஃப்ரேம். ஃப்ரேம் ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படினா அது நமக்கு இது வந்து மேக்ஸिमम கையில வச்சு ஃப்ரேம் வர்க் பண்றவங்க செய்வாங்க. ஒன்ஸ் நீங்க ஸ்டாண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணவங்க கூட கொஞ்சம் கம்மி தான் இதை பண்ணுறது. கையில் வச்சு கம்ஃபர்டபுளாக பண்ணுறவங்க ரொட்டேட் பண்ணுவாங்க அடிக்கடி, அந்த மாதிரி செய்யாதீங்க. செவன்த் ஒன் டோன்ட் லீவ் மோர் அன்னெசரி த்ரெட் அண்டர் த ஃப்ரேம். ஃப்ரேமுக்கு அடியில் கொஞ்சமாக அந்த எண்ட் நாட் போட்டு ரிமூவ் பண்ணும்போது சின்னதாக பக்கத்திலே கட் பண்ணி த்ரெட்டை எடுத்துருங்க. அதிகமாக வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பக்கத்தில் செயின் ஸ்டிச்சோ இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணும்போது அந்த த்ரெட்டு வந்து நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க தேவையில்லாத த்ரெட்டை அப்பப்போ ஃப்ரேம் கடியிலேருந்து நம்ம கட் பண்ணிக்கணும் சரிங்களா. அதுவும் மெயினாக இந்த த்ரெட் இந்த சில்க் த்ரெட் ஒர்க் பண்ணும்போது தான் இந்த பிரச்சனை வரும். ஸோ த்ரெட்டாக இருந்தாலும் சரி ஜரியாக இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ரா தேவையில்லாத எதுவுமே ஃப்ரேமுக்கு அடியில் விடாதீங்க, உடனே கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு ரொம்ப ஒட்டை கட் பண்ணிடாதீங்க, தேவையான அளவு லீவ் பண்ணிவிட்டு தேவையில்லாததை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எயித் பாயிண்ட் பார்க்கலாம் இன்சர்ட் ஒன்லி ஹெட் பார்ட் டு அவாய்ட் ஹோல் அந்த கிளாத். இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறவங்க ரொம்ப உள்ள வரைக்கும் நீடில் இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் த்ரெட் அடிப்பீங்க. இந்த நீடில்னால் ஓகே, இது வந்து
மேலேருந்து குறி குறிப்பிட்ட அளவுக்கு சேம் லென்த்தாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் துலிப் நீடல்னு பார்த்தீங்கன்னா இந்த லென்த்து கொஞ்சம் தான் உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும், அதுக்கு கீழே வரவொன்னே கொஞ்சம் தடியாயிரும். ஸோ நீங்கள் அதை உள்ளே ஃபுல்லாக நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா கிளாத் வந்து ஹோல் விழும் சரிங்களா. அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ஹெட் பார்ட் மாத்திரம் நீங்கள் ஜஸ்ட் அதை இன்சர்ட் பண்ணி அந்த த்ரெட்டை மட்டும் ரொட்டேட் பண்ணி மேலே இழுக்கிறதுக்கு மட்டும் ஹெட் பார்ட் மட்டும் அந்த கிளாத்துக்குள்ளே குத்துங்க, இன்சர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட்டு 9th பாயிண்ட், டு கீப் த கிளாத் டைட் ஃப்ரீக்வெண்ட்லி அட்ஜஸ்ட் சைட்ஸ் டு அவாய்ட் ஸ்ரிங்கிங் ப்ராப்ளம். துணி வந்து அடிக்கடி வந்து நமக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேபி நம்ம தெரியாமல் கை வைக்கலாம், இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற மெட்டீரியல்ஸ் அது மேலே வச்சுருக்கலாம். அதனால் துணி வந்து அடிக்கடி கொஞ்சம் லூஸ் கொடுத்துட்டே இருக்கும். அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா அடிக்கடி கிளாத்து டைட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிகிட்டே இருங்க. இதுவுமே நான் பிகினர்ஸ்க்காக தான் சொல்கிறேன், ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க நிறையா பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தெரிஞ்சிடும், பிகினர்ஸ் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. 10th லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்னு சொல்கிற மாதிரி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும், சிட் ஸ்ட்ரைட் டு அவாய்ட் பேக் பெயின். பேக் பெயின் வரும், ஹெட்டேக் வரும், கண் வலி வரும். நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணுறீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாம் நமக்கு ஆரி ஒர்க்கில் வரதான் செய்யும். நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்கள், ஸ்டார்டிங்லேயே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணக்கூடாது, அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து பண்ணணும். நம்ம ஒரு ஆர்வத்தில் பண்ணிகிட்டே இருப்போம், நம்ம எந்த பொசிஷனில் இருக்கோம் அப்படிங்கிறத மைண்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பேக் பெயின் வந்துருச்சு, உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சுன்னா ஆரி ஒர்க்கே பண்ண வேண்டாம் அப்படின்னு பிளான் கூட கேன்சல் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, நம்ம பொசிஷன்ஸ் கரெக்டாக உட்காந்துக்கணும், ஃப்ரேமு எல்லாமே நம்ம பொசிஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக உட்காரணும், பேக் பெயின் வரும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்டோட சேர்த்து இந்த பாயிண்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பிகினர்ஸ் வந்து ஈஸியாக நெக்ஸ்ட் ஆரி கிளாஸஸ் எல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். இன்றைக்கி கிளாஸில் இது வந்து பேசிக் டிப்ஸு நோட்ஸு எதுனாலும் எடுத்துக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்றைக்கான கிளாஸ் வந்து என்ன சொல்லி தரப்போறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கான கிளாஸ் வந்து செயின் ஸ்டிச்சு. என்னென்ன செயின் ஸ்டிச் பண்ண போகிறோன்னா நார்மல் த்ரெட்டில் போட போகிறோம், சில்க் த்ரெட்டில் போட போகிறோம், ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து இன்றைக்கான கிளாஸில் பார்க்க போகிறோம். செயின் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த டயக்ராமும் வரைஞ்சி இன்றைக்கி போட போகிற ஸ்டிச்சஸும் நோட் பண்ணிக்கோங்க. இது கிளாஸ் 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. செயினும் டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க, ஸ்ட்ரெயிட் லைன் வரைங்க. அப்புறம் நீங்கள் எப்படி வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணுறீங்களா இல்லை டபுள் லைன் பண்ணுறீங்களா இல்லை யூ பண்ணுறீங்களா, இதெல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த 3 செயின் ஸ்டிச் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்லீப்பிங் லைன் வந்து வரைஞ்சி அதை ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பற்றி பார்ப்போம். ஸ்டாண்ட் நமக்கு செப்பரேட்டாக கொடுப்பாங்க, ஸோ வாங்கிட்டு வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இங்கேயுமே கொடுத்துருக்காங்க, இதுவுமே நம்ம ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து ஃப்ரேம் சைஸ் சொல்லி அதுக்கேற்ற ஸ்டாண்டு கேட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது நான் கூட வெல்டிங் பண்ணணும் போலன்னு சொல்லி ஷாப்பில் கொண்டு போய் வெல்டிங் கொடுக்க போனேன், அவங்க வெல்டிங் பண்ணிவிட்டால் நீங்கள் திருப்பி ரிமூவ் பண்ண முடியாது, அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டைட் பண்ணி தரேன்னு சொல்லி நல்லா டைட் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்குது, ரெடிமேடில் வாங்கினா அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஸ்டாண்ட்லாம் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக லேஸாக இருக்குது. ஸோ நம்ம செஞ்சுக்கிட்டோம் ஃப்ரேம் வந்து இந்த மாதிரி பண்ண போகிறது, நம்ம அந்த வெல்டிங் ஷாப்லலாம் கொடுத்து கேட்லாம் செய்வாங்க இல்லைங்களா, அந்த ஷாப்பில் கொடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கால்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்றாங்க. ஆனால் கொஞ்சம் வில வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக சொல்கிறாங்க. நான் இது வந்து 450 ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி வாங்கினேன், ஆனால் அவங்க இப்போ பண்ணி கொடுக்குறதா இருந்தால் 650 வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஷேக்கும் ஆகாது, இதோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். இந்த லெக் பார்ட் வந்து நல்லா கொஞ்சம் திக்கான மெட்டீரியல் போட்டு பண்ணித்தரேன், கொஞ்சம் திக்காக நல்லாயிருக்கும், ஸோ ஷேக் ஆகாது அப்படின்னாங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் வந்து போட்டு சுற்றிக்கலாம், இல்லைனா நாடா அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி டைப் பண்ணுறாங்க. இது பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற பிசர் வந்து நம்ம கிளாத்தில் இதாகாமல் இருக்கும், நல்லா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. கீழே இருக்க பார்ட்டு, அதாவது வெறும் ஃப்ரேம் இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி நட்டு இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இந்த ஃப்ரேம் மட்டும் ஃபஸ்ட்டு கீழே போட்டுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம பாப்லின் கிளாத்தை
अदल अड्जस्टबल कोई अंत फ्रेम मेल वो इे हेड एम्राइडरी इलेना मिशिन डिजन एम्राइडरी पड़पीन इवर्सा पड़नों इत फ्रेम मेल वो अंत फ्रेम मेल वरुम इतना सो रिवर्सा पड़नों आरी वर्क अड्जस्ट पड़े मेल तरीनों सर पड़े वो ना टाइट पड़ी करो ना टटा अतटानदक्रम क्लामी मड़े वे अड्जस्ट पड़ूंगी एल पकमें एव्वल नमला इकमो अंदर क्लाते इतट पड़ी इत नम्बर पाप्लेट क्ला अभी नम्बर एं पकालों मारे टाइट पड़ा सिल्क सिल्क काटन इन पट सारी ब्लौसा तेपीना इकूँ हॉरिजॉन्टल वर्टिकल वाइज अमेमें पकड़ो अब अब नम्बर स्टिच पड़े टेक्निक अड्जस्ट पड़ोरे नम्बर सिल्क काटन इतनी काटन एं पकाल इकल्ला प्राब्लम कड़िया ना मेरी टाइटा इतको एल सैडू मड़े वेजीन इनकी कुछ कंफोटा इतने अदक्रम तिरपी और दौ स्ूव टाइट पड़ो सर इप्ली सतम कल पड़ी मुड़चे मेरी केकदा इतमी ड्रम तटे मारे सउंड वरण अंदर अड्जस्ट पड़िटी अब बिगिनर्स वो ना ईसिया पड़ मु अत स्टैंड वे तुणी एम सिकाम पातको एल तुण सैडल इतमी एटेट फ्रेम वो करेक्टा उच्च एक्स्ट्रा क्लाते वो फोल पड़ी इतकोर पिन पड़िड़ें इलेना तुणी काय पड़े अंत क्लिप वूँ इत टा उपरण अदक इतमी फ्रेम रेडी पड़ी फर्स्ट बिगिनर्स पड़ी इतमी ऊसिया थ्रेड पड़ी टा कुछ पिछड़क ग्रिप नल्ला फर्स्ट एमें स्टिच पड़े सुतम तरील इतना फर्स्ट टाइम नहीं फ्रेम वांगी पड़ी अब फर्स्ट इतमी थ्रेट नम्बर फुल सपोर्ट वो इप्ली क्लाकूड़ा इत फ्रेम स्टाडो इतनी इतना वो नम्बर प्रेशर को नम कई वे अड़ो मेटीरियलो अंतमी वोकें नम सपोर्ट इंतर नम सपोर्ट जस्ट कई इप्डो इतमी कुत्ती पांग कुत्ती तिरपी रोटेट पड़ी एड़को नहीं पक डन पड़ी अद्क आपोसिट सैडलो इपड़े इपड़े वरादी कुत्ती इप्ली प्राक्टिस पड़कों एपुमें निडल 90 डिग्री डिग्री पाको पेन पिड़ी मारे इप्ली पिड़ी इतमी पड़कूड़ा इतमी स्टिचो इतमी स्टिचो पेन पिड़ मारे डेरक्शन पड़कूड़ा थ्रेड एपड़ा वे स्टिच पड़ेल अब पड़कूड़ा जस्ट 90 डिग्री वे इप्लीड़को उठे तिरपी एड़कोद एं विध डिस्टेंस नीडल वो फ्रीय मेल वो इतमी वरण अंदर नहीं प्राक्टी पड़े अब स्ट्रेट लाइन वरजकल इतना नार्मल थ्रेड फर्स्ट बेसिक चेन स्टिच पड़े अद्कुना स्टार्टिंग नाट पाती और अंजा दौ कटीना नाट पड़ो मेरी तिका नाट पटना चेन स्टिच पड़े क्लाते वि मेल ऐरी वरासा नाट पटको की कई एपी पिछड़को पाती रे फिंगर ना वो पिछड़े और वरल इतमी पड़ी इतमी पिड़ो मतबड़ी सोल फर्स्ट की नाट नरल कट वरल पिछड़े आलकाटी वरल इतमी सुी इप्ली पिड़ो पिछड़ीना उ की मेरी एड़को ईसिया वो इन ग्रिप वो अब इन ग्रिप रे एक्स्ट्रा सुतकूँ स्टार्टिंग मटमारी पिछड़े स्टिच पड़ूंग
இந்தமாதிரி த்ரெட்டு மேலே வந்துருச்சு. ஸ்டார்டிங் எடுத்ததுமே பேக் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கணும். எப்போவுமே பேக் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா இப்படி போட்டிங்கன்னா இங்கே ஒரு நாட் விழுந்த மாதிரி இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் நூல் எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த டைரக்ஷன் வந்து இந்த லைன் நம்ம ஸ்டிச் எந்த பக்கம் போட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி டைரக்ஷன் வந்து மாற்றிக்கோங்க. பக்கத்தில் தையல் போடணும், மேலே திருப்பணும், திருப்பியும் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பெரிய பெரிய ஸ்டிச்சஸாகவே போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சு நெடுல அந்த கிளாத் டச் பண்ணும்போதே த்ரெட் பண்ணும்போது இப்படி திருப்பணும். பேக் திருப்பி அப்புறம் திருப்பி ஃப்ரெண்டு கொண்டு வரப்போம். பெரிய ஸ்டிச்சாகவே போட்டுக்கலாம். நெடுல ஸ்ட்ரைட்டாக பிடிக்கணும். உள்ளே குத்துனதும் கீழே மேலே வரவும் பேக்கு ஃப்ரண்ட்டு குத்துங்க. மேலே எடுத்ததுமே பேக்கில் திருப்பி திருப்பி ஃப்ரண்ட்டில் கொண்டு வாங்க. ஸ்டிச் போடணும், நூல் கீழே சுற்றிக்கணும், மேலே வரவுமே டேர்ன் பண்ணிக்கணும். பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு குத்துனதுமே கரெக்டாக மேலே வந்ததும் அந்த நீடில் டிப் வருதுனாலே டேர்ன் பண்ணிடணும். பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு குத்தணும், கீழே சுற்றிட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு பேக் ஃப்ரண்ட்டு. அதுக்கப்புறம் என்னாட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த நூலை ரெண்டாக கட் பண்ணி இதில் நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இங்கே முடி போட்டிங்கனாலே நூல் வந்து பிரிஞ்சு போகாது. நம்ம என்னாட் கற்றுக்கிற வரைக்கும் இந்த மாதிரி முடி போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்துலேயே கீழே பக்கத்தில் ஆரி நீடில் இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி அந்த த்ரெட்டை வந்து உள் பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்து கீழே கொண்டுட்டு போய் முடிச்சு போட்டாலும் இது மாதிரி பண்ணிக்கோங்க. என்னாட்டு அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். இது நார்மல் த்ரெட் வச்சு சில்க் த்ரெட் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். சேம் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நாட் வந்து கொஞ்சம் பெருசாக போடணுங்கிறதுக்காக இது மாதிரி 4-5 தடவை ரொட்டேட் பண்ணி இப்படி போட்டிங்கனாலே உங்களுக்கு பெரிய முடி விழுந்துடும். ஃப்ரேம் கீழே வச்சுட்டு சேம் நார்மல் த்ரெட்டில் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட் ட்ரை பண்ணுங்கள். இது சில்க் த்ரெட். இதுலேயுமே ஸ்டார்டிங் பேக் ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் ஸ்டிச் போடணும். திருப்பி ஃப்ரண்ட்டுக்கு வரணும், பக்கத்தில் ஸ்டிச் போட்டு மேலே வரவும் பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்டிச் போட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்டிச் போட்டு பேக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டு. நீ எவ்வளோ சின்னதாக வேணாலும் ஸ்டிச் போட்டுக்கலாம். பிகினர் ஸ்டேஜில் கொஞ்சம் பெரிய பெரிய லாங் லாங் ஸ்டிச்சஸாகவே போட்டுக்கோங்க. பேக்கு ஃப்ரண்ட்டு உள்ளே விட்டணும், பேக்கு டர்ன் பண்ணி முன்னாடி ஃப்ரண்ட்டுக்கு வரணும். இந்த மாதிரி ஒரு 2-3 நாட்டு சேம் ஒரே இடத்துல உள்ளுற மாதிரி டைப் பண்ணிக்கிட்டு நாட் போட்டுட்டு இது மாதிரி பிடிச்சிட்டு பேக் ஸ்டிச் போட்டுக்க போகிறோம்.
இப்போ ஃப்ரேம்க்கு கீழே எப்படி த்ரெட் வர்க் பண்ணுதுங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த மாதிரி கையில ரெண்டு தடவை சுத்திட்டு ஃப்ரேம் கடியில வைக்கணும். இப்போ ஊசி இங்க நான் இன்செர்ட் பண்றேன். இந்த இடத்துல மாட்டிட்டு மேல இழுக்கும்போது விட்டுட்டீங்கனா கரெக்ட்டா அந்த நாட் போய் கரெக்ட்டா cloth கிட்ட போய்டும். அதுக்கு அப்புறமா நீங்க இது புடிக்க கீழ விடும்போது மேல இருக்கிற நீடல்ல புடிச்சிருக்கிற thread வந்து டைட்டா புடிச்சுக்கணும். கீழ இது லூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டிட்ச் போடும்போது மேல ஃப்ரீ விடணும், கீழ இந்த நூலை வந்து டைட்டா புடிச்சுக்கணும். மேல நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இழுத்து புடிச்சுக்கணும் நீடல்ல thread. உள்ள இன்செர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீடில் தெரியுது பார்த்தீங்களா, அதுல ஜஸ்ட் ஒரே ஒரு சுத்து தான் சுத்தணும். சுத்திட்டு டைட்டா புடிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரீனஸ் கொடுத்தீங்கன்னா மேலே போகும் நூல். நூல் வந்து கரெக்டாக அதில் மேலே போய் கிளாத்துக்கு மேலே வந்ததுக்கு அப்புறமா கீழே இருக்கிறத கொஞ்சம் விட்டிங்கன்னா மேலே நீடில் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் ஸ்டிச் வேணுமோ அந்த அளவுக்கு கீழே ஃப்ரீனஸ் விடணும். விட்டதுக்கு அப்புறம் தான் மேலே இழுக்க முடியும். திருப்பி அதே மாதிரி உள்ள ஊசி இன்சர்ட் பண்ணணும். ஒரே ஒரு சுத்து தான் சுத்தணும். ரெண்டு மூணு சுத்தி இந்த மாதிரி சுத்தினீங்கன்னா மேலே த்ரெட் வந்து வராது. ஸோ ஊசி கீழே இறங்கினதுமே நிடில் வந்ததுமே ஒரு சுத்தி கீழே இருந்து இந்த மாதிரி ஒரே ஒரு சுத்து சுத்தினதும் நிடில் லாக் ஆகிடும். லாக் ஆயிடுச்சுன்னா மேலே கொஞ்சம் நமக்கு அது ஃபீல் ஆகும் லாக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மேலே வரும் லைட்டாக விடணும். அதுக்கப்புறம் மேலே ஃப்ரண்ட்டு பேக் மேலே வந்ததும் ஒரு சுத்து சுற்றிட்டு மேலே எடுக்கவும் பேக்கில் ரொட்டேட் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு நூலை இழுக்கணும். நூல் இழுக்கும்போது கீழே இருக்க நூல் டைட்டாக பிடிக்கக்கூடாது. கொஞ்சம் லூஸ் விட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ இழுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கடுத்து உள்ள நூல் வந்து ஊசி இறக்குனதும் ஒரே ஒரு சுத்து சுற்றுங்க. திருப்பி மேலே எடுக்கணும், பேக் சைடும் ரொட்டேட் பண்ணி அப்புறம் ஃப்ரண்ட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ஒரே ஒரு சுத்து சுற்றணும். மேலே எடுத்ததும் ஃப்ரண்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஊசிக்கும் கீழே அந்த நம்ம கை ரொட்டேஷனுக்கும் எந்த அளவுக்கு நூல் விடணும் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாயகி ஃபேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யாருக்காவது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.